வணக்கம் நேயர்களே, போன வீடியோல சொன்ன மாதிரி அட்வான்ஸ் சேஃப்டி எஸ்சிஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஏஎஸ்ஏ, அதாவது இதில் நாலு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றாவது ப்ரீ கொலிஷன் வார்னிங். ப்ரீ கொலிஷன் வார்னிங்ல என்னன்னாக்கா, உங்கள் வாகனத்து முன்னுக்கு, அதாவது உங்கள் காடி முன்னுக்கு இன்னொரு காடியோ இல்லை ஒரு ஆள் நடந்து போகிறாங்க, அதை நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட காடியை நிப்பாட்ட சொல்லி அலர்ட் பண்ணும். எப்படி அலர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா, பசர் மூலயமாகவும் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல ஏஎஸ்ஏ இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் பண்ணியும் உங்களை வாகனத்தை நிப்பாட்டுறதுக்கு அலர்ட் பண்ணும். ஸோ அப்பயும் நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டல அப்படின்னாக்கா ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும், ப்ரீ கொலிஷன் பிரேக்கிங். இந்த ப்ரீ கொலிஷன் பிரேக்கிங்கில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்றாவது ப்ரைமரி பிரேக். ப்ரைமரி பிரேக் எதுக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, உங்களோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு இந்த ப்ரைமரி பிரேக் அந்த சிஸ்டம் அப்ளை பண்ணும். ஸோ அப்பயும் நீங்கள் உங்களோட வாகனத்தை நிப்பாட்டல அப்படின்னாக்கா, பிரேக் பண்ணல அப்படின்னாக்கா செகண்டரி பிரேக் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும். செகண்டரி பிரேக் உங்களோட வாகனத்தை முழுசாக நிப்பாட்ட செய்யும். ஓகே, இப்போ நான் சொன்ன இல்லையா இந்த ப்ரீ கொலிஷன் வார்னிங், ப்ரீ கொலிஷன் பிரேக்கிங், இது ரெண்டுத்துக்குமே ஸ்பீட் லிமிட் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் உங்கள் வாகனம் போனால் தான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வேலை செய்யும். அதாவது 4 கிலோமீட்டர்லேருந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த ஏஎஸ்ஏ சிஸ்டம்னால உங்கள் வாகனத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இன்னொரு வாகனத்தை டிடெக்ட் பண்ண முடியும். அதே 4 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அப்போ தான் வந்து இந்த பெடஸ்ட்ரியன்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரீ கொலிஷன் வார்னிங்கும் ப்ரீ கொலிஷன் பிரேக்கிங்கும் வேலை செய்யாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிஸ்டம் அந்த காடியை வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் டிரைவர் வந்து கண்டிப்பாக பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா 1.5 செகண்ட்ஸ் கழித்து, அதாவது 1.5 வினாடி கழித்து அந்த காடி வந்து திரும்பி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரீ கொலிஷன் வார்னிங்கும் ப்ரீ கொலிஷன் பிரேக்கிங் ஆக்டிவேட் ஆகி அந்த காடி நிப்பாட்டிருச்சு அப்படின்னாக்கா 1.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நகர ஆரம்பிச்சிடும். ஸோ டிரைவர் கண்டிப்பாக பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா, இப்போ அடுத்த இதுக்கு போகலாம், ஃப்ரண்ட் டிபார்ச்சர் அலர்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன், சின்னங்காக புரியணும் அப்படின்றதுக்காக. ஒரு டிராஃபிக் லைனில் நிற்கிறீங்க, உங்களுக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் நிற்கிது அல்லது ஒரு காடி நிற்கிது. ஸோ நீங்கள் அந்த காடிக்கு பின்னாடி நிற்கிறீங்க, ஃபோன் அப்புறமான டிராஃபிக் லைன் நிற்கிறப்ப நம்மளாம் ஃபோன் பச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபோன் பச்சிட்டு இருக்கீங்க, முன்னுக்கு டிராஃபிக் லைனில் பச்சை லைட் வந்து முன்னுக்குள்ளே காடி நகர்ந்துருச்சு, நீங்கள் வந்து ஃபோன் பச்சிருந்தனால அதை கவனிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணாக்கா, இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற காடி 3 மீட்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாக்கா, 3 மீட்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களை காடி எடுக்க சொல்லி அலர்ட் பண்ணும். இது எப்படி அலர்ட் பண்ணுனாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல அந்த ஏஎஸ்ஏ இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் பண்ணி அலர்ட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட் டிபார்ச்சர் அலர்ட். ஸோ கடைசியாக பெடல் மிஸ் ஆப்ரேஷன் கண்ட்ரோல். ஸோ இது என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல டிரைவ் போட்டு மண்ணுக்கு போனீங்க அப்படின்னாக்கா உங்கள் வாகனத்துக்கு மண்ணுக்கு ஒரு 4 மீட்டர் கேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு செவரோ இல்லை ஒரு இன்னொரு வாகனமோ இருந்தது அப்படின்னாக்கா இந்த ஸ்டீரியோ கேமரா டிடெக்ட் பண்ணி உங்களை மண்ணுக்கு நகர விடாமல் அலர்ட் பண்ணும். ஓகே, கடைசியாக முடிக்கிறது முன்னாடி இந்த 4 ஃபங்க்ஷனும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கா, கண்ணாடியில் இருக்கிற 2 கேமரா மூலயமா, அதாவது இதை வந்து ஸ்டீரியோ கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேமராவை பயன்படுத்தி தான் இந்த 4 ஃபங்க்ஷனும் வேலை செய்யுது. ஓகேவா, ஸோ முடிக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோவில் எதுவும் தவறாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நன்றி.